எப்படி முடியும்? எனக்கு என்ன வரணுங்கிற ஆசையும் இருக்குது, வரணும்னு தோன்றது, ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும், யார் நாடணுங்கிற ஒரு அறிவு இல்லை. அது போலதான் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு வரத்துக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்க வேண்டும் என்றால், இந்த தேவி பெருங்கடலின் இந்த பெரிய மா சம்சார சமுத்திரம் இதை தாண்டி அத்தனை சேரணும் அப்படின்னா அதுக்கு யாரோட பணி கிடைக்கணும், ஒரு மகானோட தொடர்பு ஏற்படணும், மகாபுருஷ சம்சிரேகம். இதுதான் இந்த மூணு துர்லபத்திலேயே கடைசி துர்லபம், ரொம்ப அரிதான துர்லபம். அது கிடைச்சிருக்குன்னா அப்புறம் என்னென்ன நீ பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். நான் பண்ணி சும்மா உட்காந்துருந்தோம், வண்டி கிடைச்சிருக்குன்னா ஏறி உட்காந்துட்டேன்னா நான் என்ன அப்புறம் பண்ணணும், கிளம்பி கரெக்டானே என்ன இருக்குன்னு நான் நான் சொன்னோம். ஓட்டர்வாளோட நல்லா இருக்கு அப்படி ஒரு மாணவர தொடர்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை ஒரு பயனுள்ள வாழ்க்கையாக அமைஞ்சிருக்கும், அவ்வளோதான். அது கிடைக்கலைன்னா என்ன, வேதம் சொல்றது ஆச்சாரியமான புருஷா, ஒரு புருஷன் புருஷன் அடைய வேண்டியது புருஷார்த்தங்களை எழுதுங்க, முக்கியமான ஒரு ஆச்சாரியன் கிடைச்சிட்டாரா அவ்வளோதான், நீ அடைய வேண்டியது அது மீதிலாம் அது பார்த்துக்கும். அப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சதுன்னா அதுதான் மனித வாழ்க்கை, பயனுள்ள வாழ்க்கை. கிருதார்த்த ஜென்மா அப்படின்னு எது செய்ய வரமோ அடைய வேண்டியமோ அடைந்த ஒரு வாழ்க்கை, பூர்ணமான வாழ்க்கை, அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்காங்க, கிடைச்சிருக்கு. அதுக்கு என்ன கேரண்டி, இப்படி ஒரு சம்சாரம். இந்த தொடர்பு எப்படி ஏற்படும் அப்படின்னா, நான் நினைச்சு ஏற்படாது, என்னோட முயற்சினால கிடைக்காது. அப்ப என்னன்னா அந்த மகானோட முயற்சினால அந்த ரமண விசேஷராதே அவனை என்று என்ன நான் அருப்பெண்ணை பற்றி உன் அருள்வலி தப்பு மோமாறுனா சொல்ல பெயர்வினைத்திடவே பிடித்து இருக்கனை உன் பெருமையார் அறிவாரணா சொல்ல நான் உண்மை அருணாச்சலன் காதல வாங்கினேன் உன்னோட பெயரை நினைச்சேன். இப்படி குறிச்சு விழுந்தே காந்தம் இருந்து ஒரு கலந்தனை விடாமல் கலந்தனோடு இருப்பாய், அச்சரவண மாதிரியே தன்னோட சுயஞ்சன மாதிரி அத்தனையும் சொல்லியிருக்க. நான் ஒண்ணுமே பண்ணலையே அருணாச்சலன் உன் பெயரை தானே கேட்டேன், கேட்டோன்னே என்னமோ உள்ள பண்ணிட்டு நினைச்சேன் நீ இப்படி என்ன ஆயிட்டு பிடித்து இழுத்தனை உன் பெருமையாக இருந்தா உன்னோட பெருமை யாரை பார்க்கலாம், இப்படி நீ இழுத்து ஆகர்ஷணம் பண்ணிட்டதுனால அந்த மகானாவே குருவாவே நம்மளை கிட்டத்தில் அழைச்சிட்டு என்ன பண்ணுங்க புரி வைக்கிறார புள்ளி வைக்கிறார பார்க்கிற போடாமனுடைய ஜீவராசிகள் எதெதுக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தா நீ 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 புள்ளி வச்சுட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன ரமண விசேஷர் புலிவாயில் அகப்பட்ட ஆடும் ஞானிகள் பார்வையில் அகப்பட்ட ஜீவனும் தப்பிச்சலாவே வரலாறு கிடையாது, தப்பிக்க முடியாது. புலிவாயில் அகப்பட்ட ஆடு உயிரோடையா திரும்பி வரும், இல்லை உருப்பிடவே தீர்மானம் தான். அதை போல ஞானிகள் பார்வையில் அகப்பட்ட ஜீவன் என்ன பண்ணுவாங்க, நீ பெயர்ந்த வரைக்கும் கடலை ஏற வரைக்கும் அது விடாது குறத்திடுவார். அப்படி ஒரு நாள் கிடைச்சி அப்படி ஒரு நமக்கு வாழ்க்கை அமைஞ்சதுன்னா இதை விட நம்ம வாழ்க்கையை அடையிறதுக்கு என்ன, இதை விட பெருமைப்படுறதுக்கு என்ன, அதுதான் பெருமையிலே பெரிய பெருமை, பேருலேயே பெரும் பேர் என்ன. இப்படி ஒரு சத்சங்கம் ஒரு மகானோட நமக்கு ஏற்படுறது, அந்த மகானோட இருக்கிற சத்சங்கத்தினால என்ன, ஆதிசங்கரேஸ்வரர் சத்சங்கத்தை நிசங்கத்தை நிசங்கத்தை நிர்மோகத்தும் நிர்மோகத்தை நிச்சலகத்தும் நிச்சலகத்தை ஜீவன் முக்தி. ஒரு ஜீவன் மோட்சத்தை அடையிறதுக்கு இவ்வளவு சிம்பிளா மூணே ஸ்டேஜில் வழி ஒத்தினாலையும் பண்ண முடியாது. சந்திரனோட என்ன பண்ணும், ஜீவன் முக்தி அடையிறதுக்கு இந்த முக்தி அடையவிடாத எது தடுக்கிறது, அஜ்ஞானம்ங்கிற அறியாமை,
சரி, அந்த அஜ்ஞானங்கிற அறியாமையை போக்கிக்கணும்னா என்ன பண்ணணும்? அந்த அறியாமை எதனால வருதுன்ற அஜ்ஞானிகளோட சேர்றதுனால வருது. சரி, அப்ப அஜ்ஞானியோட சேராத இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ஞானிகளோட சேரு, சாதுக்களோட சேரு. சத்துக்களோட சேர்ந்தாக்க அசத்தோட சேர முடியாத போயிடுது. அசத்தோட சேர முடியாத போறதுனால பலன் என்ன? உனக்கு அஜ்ஞானம் போயிடுது. அஜ்ஞானம் போயிடுதுன்னா ஞானம்தான் மோட்சத்துக்கு என்ன குவாலிஃபிகேஷன்? ஞானம் வந்தால்தான் மோட்சம். அதான் வந்துவிட்டேன். அப்ப நான் பண்ண வேண்டியது என்ன? நான் பண்ண வேண்டியது என்ன? சாதுக்களோட சத்சங்கத்துக்கு சேர்றதுதான் நம்மளால பண்றது. மீதி எல்லா ப்ராசஸும் அதுவாகவே நடந்துடும். நான் சத்துக்களோட சேர்றதுனால அசத்தோட தானே சேர முடியாது. பிறகு ஒன்று இங்கே பார்க்கலாம், இல்லை அங்கே இருக்கலாம். ஒன்று சத்சங்கம் பார்க்கலாம், இல்லை சீரியல் பார்க்கலாம். ரெண்டையும் ஒன்றா பண்ணவே முடியாது. ஸோ சத்சங்கத்துக்கு வந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக சீரியல் மிஸ் ஆகிடுது. சீரியல் மிஸ் ஆனாக்க எனக்கு அஜ்ஞானம் போயிடுது. அஜ்ஞானம் போச்சுன்னா தெளிவு ஏற்படுறது. தெளிவு ஏற்பட்டால் மோட்சம்தான். அப்போ நாம் பண்ண வேண்டியது என்னென்ன? சத்சங்கம். அதனால் பெரிய மருந்து என்ன நம்ம வாழ்க்கைக்கு இருக்குங்க? சத்சங்கம், நல்லவர்களோடு சேர்த்து சாதுக்களோட சங்கம். அது மட்டும் நாம் முயற்சி பண்ணணும். அது கிடைக்கிறது எப்படி கிடைக்கும்னா, அந்த அதில் கொண்டு சேர்க்கிற அனுகிரகம் மட்டும்தான் அந்த கிருபை. அந்த அருள் அருள் அருள்னா என்ன? இனிமேல் நான் நினச்சி எல்லாம் பேர கொடுக்குற வாசலை கொடுத்தா, அட்மிஷனை கொடுத்தா, ப்ரமோஷன் கொடுத்தா, இதெல்லாம் ஏமாத்துற வேலை. ஏதோ அழகு மஞ்சளுக்கு சாக்லேட் பிஸ்கெட் கொடுத்து அது அழகே நிறுத்துறாங்க தான். ஆனால் இருக்கிறதுலேயே கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, திரோதான ஹரீஸ்வரி சதாசிவ அனுகிரகதாமா லலிதாசரஸ்வாம் சொல்றது. அந்த மாயத்தறிய விளக்கி நமக்கு ஞானத்தை கொடுத்து நம்ம வாழ்க்கையை பூர்ணமாக்குறது தான் நிஜமான அருள் அனுகிரகம். அந்த அனுகிரகம் இருந்தால் இந்த சத்சங்கம் கிடைக்கும். சத்சங்கம் கிடைச்சிருக்கோம்னா வீடுலாம் காணும். இதுதான் இங்கே சிம்பிளான விஷயம். கேட்கறது வேணால் சிம்பிளாக இருக்கும், ஆனால் சத்சங்கம் அவ்வளோ சுலபமாக கிடைச்சிருமா அப்படின்னா, அதுக்கு எவ்வளவு இடைஞ்சல் பண்ணாமோ அத்தனையும் பண்ணுறதுக்கு தான் மாய இருக்கும். இன்னைக்கே உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா, வரப்போறமா பார்க்க போறமாங்கிறாப்புல ஒரு சிச்சுவேஷன். காரணம், வீட்டிலேருந்து கிளம்பினா மயிலாப்பூர் முழுக்கணும் இந்த மெட்ரோக்காக ஏகப்பட்ட டைவர்ஷன். அதெல்லாம் தாண்டி குதிச்சுட்டு ஒரு வழியாக வழியில் வந்தோம் அப்படின்னா பாதி வழியில் வண்டி நின்று, வண்டி நின்னா சரி வேறு வண்டி வச்சுக்கலாம் அப்படின்னா அது கிடைக்கிறதுக்குள்ள சிரமம். இப்படி எல்லாம் இதெல்லாம் எதிராக பார்ப்போம். நம்ம எதிர்பார்க்கறது இல்லை, எதிர்பாராத இப்படி நடக்கிறது அப்படின்னா என்ன? இதை தாண்டி கிடைச்சிருக்கு அப்படின்னா அவர் ஏதோ தீர்மானம் பண்ணிட்டார், எப்படி இன்னைக்கு பண்ணிடுறது பார்த்துக்கிறோம். அதனால் அவர் நம்மளை பார்க்கறது தான் அனுகிரகம் பண்ணி, நாம் அவரை பார்க்கறது இல்லை. அவர் தான் நம்மள்கிட்ட புரிய வைக்கிறோம். கடாட்சம் கடாட்சம்னு அதுக்கு தானே ஏங்குறோம், அந்த பார்வைக்கு தானே. அப்படி அந்த குரு கிருப்பையினால இந்த சரணாலயத்தில் இன்றைய சத்சங்கத்தில் யோகியாருக்கு ரொம்ப மனதுக்கு உகர்ந்த மகா காஞ்சி மகா பிரிவா எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். பெரியவாழ்கிட்ட எப்படி ஒரு பிரியம் இருந்தது அப்படின்னா, ஆச்சரியம் என்ன அப்படின்னா, பெரியவா அவ்வளவு ஒரு பெரிய மகான் அப்படின்னு யாராவது சொல்லணும் இல்லை. நம்மள மாதிரி சாதாரண ஆளாலே இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட், இவர் தான் மகான், அவர் தான் மகான், யாருக்கு தெரியுங்க? மகான்களுக்கு தான் அடுத்த வாழை பற்றி தெரியும். அடுத்த மகான் விஷயம் தெரிஞ்சவனுக்கு தான் விஷயம் தெரிஞ்ச வாழை பற்றி கற்றாரே கற்றாரே காமுடுவார். படித்தவனுக்கு தான் படித்தவனோட வேல்யூ தெரியும். ஒன்றும் படிக்காத முட்டாளுக்கு படித்தவனை படி என்ன பிஹெச்டி வாங்கிட்டானே என்ன தெரிய போகிறது அவருக்கு? அப்படி ஒரு பெரியவாழ் பிரியம், பெரியவாளுக்கும் யோகியாருக்கு எவ்வளவு ஒரு பிரியம் அப்படிங்கிறது
பல விஷயங்கள் மூலியமா நமக்கு தெரிய வந்தது. யோகிக்கு ராமநாமத்தில் அப்படி ஒரு ஆழ்ந்த ஈடுபாடு, அதுதான் பெரிய சாதனம். வேடிக்கை என்னன்னு அது யோகிக்கு மட்டும்தானே தெரியும், எல்லாருக்குமே தெரியுமோ? நமக்கு தான் கழிவுபட்டுருக்கோம். நாமாவே போறோம், நாம பரத்தை சாதனாகி அவங்களுக்கு சொல்ல, இந்த நாமாவிட்ட வேற வழியே கிடையாது. பாரு, நாம பரத்தை சாதனாகி தெரியுது எல்லாம். ஏ அதுக்கு மேல என்ன பண்ணோம்னா, நன்னா சங்கல்பத்துல எங்கள் எல்லாம் சொல்லிக்கிறோம். என்ன மானசம், வாச்சிக்கம், பாபம், கர்மனா, சம்பாஜிதம், மனசுனால, வார்த்தைகள் பேச்சினால, செயல்கள்னால நான் ஆர்ஜிதம் அப்படின்னா சேர்க்கிறதுன்னு அர்த்தம், குவிக்கிறதுன்னு அர்த்தம். பிதராஜித சொத்து அப்படின்னா என்ன ஆர்ஜிதம்னா என்ன, அப்பா ஓடி ஓடி குறிச்சு வச்சிருக்காருன்னு அர்த்தம். அது மாதிரி இந்த மூணுத்தினாலையும் நாம என்ன பண்றோமா, நான் குறிச்சுக்கிறோம். எதன பாபம், மனசுனால எதெல்லாம் எண்ண வேண்டாமோ அந்த எண்ணெல்லாம் வந்து பாவத்தை திருகரணம் திருகரணம் அப்படின்னா இந்த மூணு தான், மனசு வாக்கு காயம். காயம்னாலே உடம்பு சேர், இந்த மூணுத்தினாலையும் குறிச்சு வைக்கிற சேர்த்து வச்சுக்கிற பாபம் மானசம் வாச்சிகம் பாபம் கர்மனா சமுகாச்சிதம். சேர்த்த பாபம்லாம் என்னங்க, ஒன்னே ஒன்ன நினைச்சா ஒடியே போயிடுது, பறந்து போயிடுது. என்னென்ன ஸ்ரீராம ஸ்மரணேனேவ வியபோஹதி அப்படின்னா தொலைஞ்சு போச்சுன்னு அர்த்தம், ஒழிஞ்சு போயிட்டுன்னு அர்த்தம். இப்படி ஒரு திருகரணத்தினாலையும் சேர்த்த பாவத்தை, குறிச்ச பாவத்தை ராமாங்கிற ரெண்டு எழுத்தை நினைச்ச மாத்திரத்துல, ஸ்மரிச்ச மாத்திரத்துல தொலைஞ்சே போயிடுறது அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. உடனே நமக்கு சந்தேகம் போகும், இல்லை டூ மச் சார், நாங்கள் பார்த்துட்டு இந்த ரெண்டு எழுத்து நாலு எழுத்து ராமாவெல்லாம் போயிடுமா போக்கிடுமா அப்படின்னு சந்தேகம் வருமா? ஏன்னா நம்ம என்னெல்லாம் பண்ணிக்கோ நமக்கு தானே தெரியும், சந்தேகம் வந்துடும் இல்லையோ. அதனால ரிஷிகள் அடுத்த வார்த்தை உடனே கையோட போட்டுட்டா, என்னென்ன ஸ்ரீராம ஸ்மரணேனேவோஹதி அத்த நசம்சய அப்படின்னா சந்தேகப்படாதுன்னு அர்த்தம். எப்படி ரிஷிகளுக்கு தெரியுது பாருங்க, நம்மளோட சைக்காலஜி எப்படி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கா, அதுதான் ரிஷிகள். சார் நாம் என்ன பார்க்கறதுக்கு இதெல்லாம் ராமாமெல்லாம் பௌதரெல்லாம் சொன்னா போறாது சார் அப்படின்னா சந்தேகப்படாது. ஏன்னா உனக்கு உடம்பு முழுக்கல தான் சுகர் இருக்கு, அதுக்காக இன்சுலின் உடம்பு முழுக்கல எப்படி போடுறியா? என்ன உடம்பு முழுக்கிற சுகர் இருந்தாலும் இத்தனோண்டு மாத்திரை போட்டுக்கிறியா? அப்ப இத்தனோண்டு மாத்திரை அத்தனாம் பெரிய வியாதியை முழுக்கலையும் ஒழிச்சு கட்டிடுறது இல்லையோ? அதை போலதான் உன் உடம்பு முழுக்கல எத்தனை பாவம் இருந்தாலும் இந்த ரெண்டு எழுத்து போறப்பா அதை அழிக்கிறதுக்கு எப்பொழுதும் மருந்து சின்னதாக தான் இருக்கும், வியாதி தான் பெருசா இருக்கும். சந்தேகப்படாத ஏன் அந்த ராமநாமாக்கு, பகவன் நாமாக்கள்ல ராமநாமாக்கு என்ன ஸ்பெஷல்? தாரக மந்திரம், தாரக மந்திரம், தாரகம்னா தாண்டது, தாண்ட வைக்கிறது. எதை? பிறவி பெருங்கடல். இதை தாண்ட வைக்கிற மந்திரம் மகாமந்திரம் ராமநாமம். ஏன் பகவானுக்கு எத்தனையோ ஆயிரம் நாமம் இருக்கு, ஆயிரக்கணக்கான நாமம் இருக்கு, அதுல என்ன ராமாக்கு மட்டும் அப்படி அப்படின்னு தியாகபிரமன் ஜெக அதுக்கு வியாக்கியானம். தாரக மந்திரம், தாரக மந்திரம் அப்படின்னா எதனால அந்த ராமாங்கிற ரெண்டு எழுத்து தான்ப்பா? ஆனா எவரை நீ நிர்ணயிச்சிடா, நீ நெட்ல ஆராதிச்சிடா, நீ உன்னை யாருன்னு நான் தீர்மானம் பண்ணிக்கிறது. அப்படி பண்ணிட்டாதானே அப்புறம் அதுக்கு உண்டான பூஜையை பண்ணலாம், ஆராதிக்கலாம். ஆனாலும் உன்னை யாருன்னு தீர்மானம் பண்றது, அதுக்கப்புறம் உன்னை எப்படி வழிபடுறதுன்னு தீர்மானம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற. ஏன் ராமரை பார்த்தா யாருன்னு தெரியாதா? தசரதனோட பிள்ளை, சீதையோட ஆத்துக்காரர், விஷ்ணுவோட அவதாரம் தெரியாதோ? ஏன் அப்படின்னு இல்லை, எதுக்கு சொல்றீங்கன்னா சிவுடனும் மாதவுடனும் கமல பகுடனும் நீ யாரு, சிவனா இல்ல விஷ்ணுவா
இல்லை தாமரப்பூலேருந்து வந்து பிரம்மாவா, திருமூர்த்திகளில் நீ யார், இல்லை இது இத்தனையாக இருக்கிற பரபிரம்மனும், அந்த பரபிரம்மனும் சரி உன்னை பார்த்தாதான் அப்படி தெரிஞ்சுக்க முடியல. உன் பேரை வச்சுருந்தாலும் யாருன்னு கண்டுபிடிச்சு விடான்னா அது இதை விட ஜாஸ்தியாக இருக்குது. என்னென்ன சிவ மந்திர உனக்கு மா ஜீவமும் மா தக மந்திர உனக்கு ரா ஜீவமும், ரெண்டே எழுத்து தான் இருக்குது. அந்த ரெண்டு எழுத்தும் எப்படி இருக்குதுங்க, அந்த மகாரம் மகாரங்கிற மாங்கிறது என்னங்க, சிவமந்திர உனக்கு ஜீவனா இருக்கக்கூடிய நம சிவாய நம சிவாயின்னு வேதமேன்னா சொல்ற மந்திரம் எங்க வச்சிருக்கேன், நடுப்புற புதைச்சி வச்சிருக்கான் வேதத்துல ஸ்ரீருத்ரத்துல நம சிவாய உள்ளுக்குள்ள புதைச்சி பத்திரமா வச்சிருந்துட்டு அந்த நம சிவாயங்கிற பஞ்சாட்சரத்துல இருக்கக்கூடிய ஜீவன் என்னன்னு அஞ்சு எழுத்து இருந்தா கூட மேங்கிற எழுத்து தான் ஜீவன். அந்த ஒரு எழுத்தை எடுத்துட்டா மீதி நாலு எழுத்துக்கும் அர்த்தமே மாறி போயிடும். நம சிவாய அப்படின்னா சிவனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு அர்த்தம். இப்போ மாவை எடுத்துருக்கோம் ந சிவாய அப்படின்னா என்னென்ன சிவனுக்கு ஒண்ணுமில்லைன்னு அர்த்தம், வெத்து வெட்டுன்னு அர்த்தம். அவரே வெத்து விட்டு ஒன்றும் இல்லைன்னா எனக்கு எந்த கொடுக்க போற. அப்போ நம சிவாயங்கிற பஞ்சாட்சரத்தை மங்களமா அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது எதுங்கிற எழுத்து, அந்த எழுத்து இல்லைன்னா அது விபரீதமா போயிடும். அதனால பஞ்சாட்சரத்துல ஜீவனா இருக்கிற மே உன்னோட பேர்ல இருக்கு. அதே மாதிரி இன்னொன்று நமக்கு ரெண்டு மந்திரம் ரொம்ப அஷ்டாட்சரம் பஞ்சாட்சரம் அப்படின்னு நமோ நாராயணாய அஷ்டாட்சரத்துல அதுல ஜீவன் எதுங்கிற ரேபம் நாராயணாய நமோ நாராயணாய அதுல ரேவ எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ நாயனாய அப்படின்னா நயனாய அப்படின்னா கதி இல்லாதவன் அர்த்தம். அவனுக்கே கதி இல்லைன்னா எனக்கு எங்கேருந்து கதியை கொடுக்கறது. அதனால நாராயணாயங்கிற அஷ்டாட்சரத்தை அர்த்தம் உள்ளதா ஆக்குறது எது இல்லை ரேங்கிற ரேபம். அதே மாதிரி பஞ்சாட்சரத்தை அர்த்தம் உள்ளதா ஆக்குறது எது மேங்கிற எழுத்து. அதனால அஷ்டாட்சரத்துல இருக்கிற ராவ பஞ்சாட்சரத்துக்கு மேவ ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்தா ராம வாயு. அதனாலதான் தாரக மந்திரம். அதனால ராம ராமன்னு சொன்னா அஷ்டாட்சரத்தையும் சொன்ன பல பஞ்சாட்சரத்தையும் சொன்ன பல ரெண்டு முக்கியமான மந்திரங்களையும் ஜபிச்ச பலன் ராமங்கிற அந்த எழுத்து பேருக்கு. அதனாலதான் எல்லா ராமாக்களையும் ராமாங்கிற ராமா மிக உயர்ந்ததாக சொல்லப்பட்டது தாரக மந்திரமாக சொல்லப்படும். இந்த பேரை தான் வசிஷ்டர் தசரதனோட பிள்ளைக்கு வச்சார். நமக்கு ராம ராமன்னா நேர வில்ல வச்சுட்டு இருக்கிற தசரதனோட பிள்ளை தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஆனால் ராமங்கிற பேருக்கு உரிந்தது யாரும் இல்லை, இவர் மட்டும் இல்லை. வேடிக்கை என்னென்ன, இந்த தசாவதாரத்திலே மூணு ராமர்னா இவருக்கு முன்னால் இருந்தவர் அவரும் ஒரு ராமர் பலராமர், பின்னால் வந்தவர் பலராமர், முன்னால் இருந்தவர் பரசுராமர். மூணு ராம் மூணு பேருக்கு ராமர் தான் பேர், பத்தில் மூணு பேருக்கு ஒரே ராமர் பேர். அதனால ராம ராமன்னு சொன்னால் எதுவும் ஒரு தேசநபரோட பிள்ளையோ இல்லை பரசுராமரையோ இல்லை பலராமரையோ அப்படிங்கிறது இல்லை, யாருக்கு வேணாலும் பொருந்தும். ஆனால் இது பரபிரம்மத்தோடது. அதனால்தான் சொல்ல சிவ மந்திரம் உனக்கு மா ஜீவமும் மா ஜட மந்திரம் உனக்கு ராஜீவமும், நீ விவரமும் தெரிசின தனனுக்கு இந்த விவரம் தெரிஞ்ச பெரிய மனுஷனுக்கு நமஸ்காரம் பண்றேன் சொல்றது யாரு ஐயர்வாள். அப்படி ஒரு உயர்ந்ததான தாரக மந்திரமான அந்த பரபிரம்ம நாமமான, அதனால்தான் காசியில பரமேஸ்வரர் ராமநாமத்தை உபதேசம் பண்றது அப்படின்னா ராமர் பிறக்கிறதுக்கு முன்னாலே அவர் உபதேசம் பண்ணியிருந்தாரு, இதே மந்திரத்தை தான் பண்ணியிருந்தார். ஏன் அதை பண்றாங்க, இதுதான் தாரக மந்திரம் பிரம்மத்தோட தொடர்பு.
பரப்புறோம். அந்த மந்திரத்தை தான் யோகியா ஜீவனா வச்சிருந்த இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய அந்த ராமநாமத்தை காஞ்சி காமகோடி பீடத்தில் அந்த 59வது பீடாபீடன சின்ன கோரேந்திரன் நாம சித்தாந்தம் அப்படின்னு பண்ணி இந்த கதையில இனிமே நமக்கு எல்லாத்தையும் கிரமமாக சாஸ்திரங்கள சொன்னது அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி நமக்கு சித்த சுத்தி ஏற்பட்டு நம்ம ஜென்மாவை கடைபிடிக்க முடியாதுங்கிறதுனால சுலபமான வழியாக நாமத்தை சொன்னாலே கிடைக்கும் அப்படின்னு நாம சித்தாந்தம் பண்ணினோம். அந்த ராமநாமத்தை தான் அவர் மெயினாக எடுத்து பண்ணினார். அப்படி இருந்ததுனால தெளிவானம்னா யோகியா இருக்கு இந்த ராமநாமத்தில் ருச்சி இருந்து எல்லாம் பண்ணுறதுனால அதை உபதேசம் பண்ண ஆச்சாரியாளான கோதேந்திராவை போய் தரிசனம் பண்ணும் அப்படின்ட்டு அவர் கோவிந்தவர் ஆட்சி போகணும்னு சொன்னார். அவரை போய் தரிசனம் பண்ணி ஒருத்த சொல்லியிருந்துச்சா அவரை அங்கே போய் போய் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வரச்சோம். இவர் போய் சொன்னோன்னு யோகியார் என்ன பண்ணாங்க, அப்படியா தெளிவாக சொல்லியிருக்காருன்னு அவசியம் பண்ணணும். அழைப்பு என்ன பண்ணாங்க, காரை எடுத்த காரில் நேராக காஞ்சிபுரம் போயிடணும். நேராக காஞ்சிபுரம் பெரிய வாழ்க்கை இருந்தா சொன்ன ஏதோ கோவிந்தபுரம் தரிசனம் பண்ணணும் பெரியவா சொன்னாலாம் வந்திருக்கேன். நான் கோவிந்தபுரம்னா போய் சென்னை இங்கேயே வந்தேன். அதுக்கு யோகியா சொன்னது எனக்கு என்னோட கோவிந்தபுரம் இங்கே தான் இருக்காரு. கோவிந்தபுரம் அங்கே தான் இருக்கணுங்கிறது இல்லை, நான் எனக்கு கோவிந்தபுரம் இங்கே இருக்கேன். அதனால் பெரியவாட தரிசனம் பண்ணிட்டா போதும் எல்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு இங்கே போகணும் அங்கே போகணும் இங்கே அறையணுங்கிறது அவசியம் இல்லை. ஏ அப்படின்னா எல்லாம் சர்வம் பிரம்மமயம் எல்லாத்தையும் ஒன்று தான் அப்படிங்கிறது அது என்ன பண்ணுறது அப்படின்னா வேதமே அப்படிதாங்கிறது பிரம்மம் ஒன்று தான். ஆனால் என்ன பண்ணுது அப்படின்னா பகுனா மதந்த விப்ராஹா அப்படிங்கிறது விப்ரன் விப்ரன்னா படித்தவன் அர்த்தம். வேதம் ரொம்ப அழகாக தான் சொல்லியிருக்கு, பிரம்ம என்னமோ ஒன்று தான்ப்பா, ஆனால் படித்தவள்லாம் பலவாக சொல்கிறாங்கிறது வதந்தி. ஏன் அப்படின்னா படிச்சுட்டாங்க இல்லையோ, படிச்சுட்டாலே என்ன பண்ணுவோம்னா உடனே குயுக்திலாம் வந்துடும். உடனே சொன்னேன்னா நீங்கள் சொல்கிறேன் சார் வாஸ்தவம் தான், ஆனால் அப்படி இருந்தா ஹூ வாட் வென் வை ஹூலாம் வந்துடுது இல்லையோ. அதனால் படித்தவா என்ன பண்ணுவா, ஆர்கியூ தான் பண்ணுவா, அது அவளுக்கு என்ன தோன்றதோ அதுதான் சொல்லுவாள். அதனால் அது என்னமோ ஒன்றா தான் இருக்குது, எல்லாரும் பலவாக சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிட்டு போட்டுவேன். அதனால அதுக்கு ஒன்றும் குறைச்சல சொல்லிட்டு போட்டு இது எதுக்காக அப்படின்னா அப்படி உணர்ந்து எல்லாம் சர்வம் பிரம்மமயம் உடையதே சர்வம் பிரம்மமயம் சதாசிவ பெருமைங்கிறான் சொன்னாங்க. எல்லா மகான்களும் தான் சொன்னாங்க அந்த ராமமே நீ ஜகம் அனுந்தா ராமமே பத்ராஜர ராமதாஸ் உலகத்தில் அத்தனையும் ராமமயமா இருக்கு. நதுலு வனங்குரு நானா மிருகங்குரு நதியாக இருக்கட்டும் மலையாக இருக்கட்டும் செடியாக இருக்கட்டும் கொடியாக இருக்கட்டும் மிருகங்களாக இருக்கட்டும் பட்சியாக இருக்கட்டும் தேவர்களாக இருக்கட்டும் மனுஷர்களாக இருக்கட்டும் அந்த ராமமே இதெல்லாம் ராமம். ஏன்னா அந்த ரங்கமுனன் ஆத்மா ராமுடு அத்தனை ஜீவராசிகளையும் ஆத்மஸ்வரூபமாக அவன்னா இருக்கான். சித் சக்தி சேத்தனா ரூபா ரத்தாசாஸ்திரம் சொல்றேன், அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற சக்தியா ஆத்மஸ்வரூபமா யார் இருக்கு, அந்த பிரம்மம்னா பரபிரம்மம் பராசக்தின்னா இருக்கு. அதனால எல்லாத்துக்குமே அதுதான் இருக்குன்னா இப்ப எல்லாம் அதுதான். இதுக்கு மேல என்ன சொல்ற கபீர்தாசன குரு கிருப்பா அஞ்சன மாயோ மேலே ராமதினா கச்சு தேகத்தன் ஆகி இந்த ராமனை தவிர வேற ஒன்றும் பார்க்க முடியாத போயிட்டு பாரு. ஏன்னு அந்த குருங்கிறவர் அவரோட கிருப்பைங்கிற மையத்துக்கு என் கண்ணில பூசி விட்டாரோ இல்லையோ அவ்வளவுதான். எனக்கு எதை பார்த்தாலும் ராமமயமா போயிடுது, ராமரை தவிர வேற பார்க்க முடியாத போயிடுது சொல்றவர் கபீர்தாஸ். இப்படி அந்த குரு கிருபை இருந்தது அப்படின்னா அந்த கிருபைங்கிற மைய கண்ண பூசி மட்டும் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு இந்த உலகத்துல எந்த ஒரு வேதமும் தெரியாது வித்தியாசம் தெரியாது. அப்ப என்னன்னா எல்லாம் அன்புமயமா இருக்கு பிரேமஸ்வரூபமாக அதைத்தான் மகான்கள்னா நம்ம வழிகாமிக்கிறோம். அவளோட மகாபுத்திரியை சொல்லிச்சு அவளோட எதுக்கு நம்ம சேரணும் அப்படின்னா இதுக்கு தான். அப்படி எல்லாத்தையும்
பார்க்க முடியாத இப்படி எல்லாத்துலேயும் பிரேமையை காமிக்க முடியாததானே நமக்கு வந்து நான்கிற ஈகோங்கிற அறியாமை அஜ்ஞானம் வந்து தடுக்கிறது. அதை போக்கிட்டா ப்ராப்ளம் சால்வ். அதுதான் யோகி அரசர் கோவிந்தபுரத்தில் போய் பார்த்தா, கோவிந்தபுரத்தில் பார்த்தா என்ன, இங்கே பார்த்தா என்ன, அங்கே பார்த்தா என்ன, எங்கே பார்த்தா என்ன, எங்கே பார்த்தாலும் ஒன்றே ஒன்று தான் இருக்கும். அப்படி ஒரு பிரியம் வச்சிருந்துருக்கா அப்படின்னா அவரோட மகிமை என்ன அப்படிங்கிறது, ஒரு மகானோட மகிமையை இன்னொரு மகான் மகான் காமிச்சு தான் நம்மளால் புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கக்கூடிய பிரிவாக பலவேருக்கு பல விதத்தில் அனுகிரகம் பண்ணினா பண்ணிட்டு இருக்கா, பண்ணிகிட்டே இருப்பார். மகான்களுக்கு ஞானிகளுக்கு சரீரம்ங்கிறது ஒரு உபச்சாரத்துக்கு தான். அந்த சரீரத்துக்குள்ளனா அவாயில் ராகணவதியும் பெரிய எழுத்தாளர் இருந்த பெரியபாட்ட ரொம்ப பக்தி. அவர் என்ன பண்ண, கொஞ்ச நாளைக்கு அடிக்கடி பெரியவாழை போகிறது, தரிசனம் பண்ணுறது, பெரியவாழ்லேருந்து பல விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு இன்னைக்கு ஏழு வால்யூம் தெய்வத்தின் உடல் அப்படின்னு பெரியவா பொழிஞ்சதெல்லாம் இருக்குன்னா அவர் பண்ணினத்துனால. அப்படி ஒரு கைங்கரியம் பண்ணியிருக்கிறவர் கொஞ்ச நாளைக்கு போகாத இருந்த, ஏதோ போக முடியல போகல, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு போனால் கொஞ்சம் கெல்த்தியாக ஃபீல் பண்ண, பெரியவாயே இதனால் வரலன்னு கேட்பாளா போன்னு. நம்ம ஞானிகள்டெல்லாம் மகான்கள்ட்ட என்ன பண்ணிடுவோம், நாம் சாதாரண மனுஷாக நம்மளை ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பண்ணுறாப்படியே அவளும் நிற்பாளாகவும் நினச்சிட்டு அனுமானம் பண்ணு போனால் அங்கே வேறு தென்ஸாக இருக்கும். அதனால் இவர் ஒரு குற்ற உணர்வில் என்ன பண்ணார், இப்போ நாளைக்கு எப்படி போகிறோம் தெரியல, என்ன மற்ற நாள காரணம் பண்ண, எங்கே போயிருந்து எதாரும் கேட்க போகிறாளாக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இவர் போகிறார். அது தெளிவாக கேட்கறதுக்கு முன்னால இவர் நிந்திக்கணுங்கிறத ஏன் வரலன்னு சொன்னதுனால உடனே மன்னிச்சுக்கணும், ரொம்ப நாளாக வர முடியல, தெளிவான தரிசனம் பண்ண முடியல, அது ஏதோ வேற என்னோட பிராரம்பம், அதனால வர முடியாத போயிட்டு பார்க்க முடியல, மன்னிச்சுக்கணும்னா உடனே அடுத்த வாரத்தை தெளிவாக சரி அதனால என்ன பரவாயில்ல இப்போ வந்துட்டோம்னு சொல்ல முடியோ சொல்லலை. உடனே அடுத்த வாரத்தை தெளிவாக சொன்னார், ஓ அப்போ பெரியவாங்க இதை மட்டும்தான் ஆக்கும் அப்படின்னா, உடம்ப காமிச்சு அப்போ பெரியவான இது மட்டும் நான் ஆகும் அப்படின்னா என்ன, இந்த உடம்புல பார்த்தா தான் பெரியவாளா. இவர் இந்த பதிலே எதிர்பார்க்க பின்னால் இந்த ஸ்வரத்தை கணபதி வர்ணிக்கிற, நான் எவ்வளவு அஜானத்துல கீழே இருக்கேன், பெரியவா எவ்வளவு உயரத்துல இருக்காங்கிறதுக்கு இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் மாதிரி தெரியும். நான் ஏதோ பெரியவாளை நேரம் பார்க்கல அப்படின்னா பெரிய ஒரே அடியே அடிச்சுட்டாவோ இந்த உடம்பை வச்சு போகும், பெரியவானா இது மட்டும்தான் ஆக்கும் அப்படின்னா என்ன இருக்கும், பெரியவா எல்லா இடத்துலையும் இருக்கு, அதை நீ பார்க்காத இருக்கவே முடியாது. ராம அப்படின்னா கச்சு தேக்கத்தை நாகி ராமனை விட்டால் வேற ஒன்றும் பார்க்க முடியாத போயிடுதுன்னா அவர் சொல்றாரு. அதை தவிர பார்க்கறதுக்கும் ஒன்றும் இல்லை, பார்க்கவும் முடியாது, பார்க்காதே இருக்க முடியாதுன்னா அப்புறம் இங்கேதான் பார்த்தேன் அங்கேதான் பார்த்தேன் என்ன. அது சரீரம் அப்படிங்கிறது ஒரு ஏதோ ஒரு அனுகிரகத்து, அந்த சரீரத்தில் பார்க்கறது அப்போ சாதாரண விஷயம், அது ரொம்ப பெரிய விஷயம்தான். அந்த ஸ்தூலமாக பார்க்கறதுங்கிறது பெரிய பாக்கியம்தான், அது பெரிய விஷயம்தான். ஆனால் அது மட்டும்தான் இல்லை, அதில் பார்த்ததுனால மட்டும் இல்லை, வெறும் ஃபிசிக்கலாக பார்த்துட்டு ஏமாந்து போனவாளும் உண்டு, ஃபிசிக்கலாக பார்க்காதவாய் புரிஞ்சினவாளும் உண்டு. இன்னைக்கு பார்க்குறதே எத்தனை பேர் பெரியவா பெரியவா பெரியவான்னு ஊதுகிறா, பார்க்கல பார்க்கலன்னு ஏங்குறா. ஆனால் அவன் பார்க்காதவாளுக்கு இருக்கிற பக்தி என்னமோ வருஷக்கணக்காக பார்த்தவாட்டே இருக்குமான்னு தெரியல. பகவான் என்ன பண்ண, கம்சவதத்துக்காக மதுராவுக்கு போனார், கோகுலத்தை விட்டு கம்சவதமாச்சு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண, நான் அங்கேருந்து துவாரகைக்கு போயிட்டார், கல்யாணம் எல்லாம் ஆச்சு, துவாரகைக்கு போயிட்டார். இப்படியே போய் அதுக்கப்புறம் என்னென்ன அக்ரூரன் வந்து மதுராலேயும் மதுராவுக்கு அழிச்சுன்னு போனதுதான் கிருஷ்ணரை கோகுலத்துலேருந்து. அதுக்கப்புறம் அவர் லைஃப்பில் திரும்பி கோகுலத்துக்கே வரல, திரும்பி கூட பார்க்கல. அப்படி இருக்கிறது இந்த கோபிகள் தான் ஒருகிறா, விரகத்தில் ஒருகிறான்.
ஏன்னா இந்த கிருஷ்ணரோட இத்தனை பூத்த அடிச்சுட்டு அவர் நம்மளை திரும்பி கூட கண்டுக்காத இருந்தார்னா எவ்வளவு வருத்தமா இருக்கும். அதனால உத்தவரை போய் நீ பார்த்துட்டு வாங்கன்னா எப்படி இருந்தாலும் விசாரிங்கன்னு அனுப்பிச்சா உத்தவர் வந்து பார்த்துட்டு உத்தவர் பார்த்துட்டு கிருஷ்ணர் மாதிரி இப்போ கிருஷ்ணர் தான் வந்துட்டான்னு நினச்சினா அவங்களப்படுத்திடுறா. அப்புறம் தான் தெரியுது அவள் வெயிறா அக்ரூரோட வெயிறா நேரில் அவனுக்கு யார் அக்ரூரன்னு பேர் வச்சாங்கிற புரூரன்னா ஏங்க கொடுமைக்காரன் எங்கள்கிட்டேருந்து எங்கள் கிருஷ்ணனை பிரிச்சுட்டு போனான் அவனுக்கு போய் அக்ரூரன்னு யாரும் தப்பாக பேர் வச்சுட்டாங்கிற அப்படி அவளோட அப்போ கேட்குறா. அதனால எப்படி தான் இருக்குது கல்லாக இருக்காங்க எங்களோட அடிக்காத கூட்டு இல்லை அத்தனை கூட்டு அடித்தமா எங்களை ஒரே நிமிஷத்தில் கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களோட ஞாபகம் கூட அவங்க இருக்கிறான்னு தெரியுது. எப்படி அவனால் இருக்க முடியுது இவ்வளோ கண்கள்லாம் மனசு நடக்கா இதை பார்த்துட்டு உத்தவருக்கு பொறுக்கல. அதனால கிருஷ்ணன் போய் சொல்லியிருந்தால் நீ பண்ணுறது ரொம்ப தப்பு. நீ அவ்வளவு கூத்தம் அடிச்சிருக்க வேண்டாம் இவ்வளவு வெட்டியும் இருக்க வேண்டாம் அவ்வளவு ஒட்டி இருக்கவும் வேண்டாம் இவ்வளவு வெட்டி இருக்க வேண்டாம். அதனால கொஞ்சமான அவளோட திருப்திக்கு போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ பகவான் கேட்கிற அப்படியா அவள் 24 என்னையே நினைச்சு நான் உருகிட்டு இருக்கா அப்படின்னு அதுக்கு மேலே சொல்றதுக்கு வார்த்தை இல்லைப்பாங்க அவனையே தான் நினச்சி உருகிட்டா அப்படின்னு பார்க்கல பார்க்கலன்னு ஏங்கிண்டு 24 உன்னையே நினச்சிட்டு ஒருவிழா அதுக்காக தான் இங்கே வந்தேன். கோகுலத்திலேருந்து எதுக்காக இருந்தேன்னு 24 நினச்சி உருகணுங்கிறதுக்காக தான் இங்கே வந்தேன். ஏன்னு நான் உருவத்தோடு அங்கே இருந்தேன்னா திருப்பி இதே தனம் கச்சேரி தான் நடந்து போட்டிருக்கேன் நேத்திரடி தான் பானையை உடைச்சேன் சட்டியை உடைச்சேன். இந்த விவகாரம்னா மிஞ்ச போகிறதே வழிய என்னால் நினைக்க போகிறதில்லை ஸ்மரிக்க போகிறதில்லை உருக போகிறதில்லை. இப்போ உருவத்தை இந்த நினைக்கணும்னு நினைப்பு உண்டு உருக்கம் வந்துருக்கிறோம். அதனால தான் இங்கே இருக்கேன். இது கிருஷ்ணாவதாரத்தில் சொன்னால் இல்லாததான் மகான்கள்லாம் வந்தால் அவள் இஷ்டம்தான் 100 1000 5000 வருஷமாக அவள் போகணும்னா போகலாம் இருக்கணும்னா இருக்கலாம் இருக்கக்கூடாதோ இவாள்லாம் ஏதோ ஒரு ஒன்றுக்கும் உதவாதவாளுக்கெல்லாம் செட்டினரி கொண்டாடுறா ஒன்றுக்கும் உபயோகம் இல்லாதவங்களாம் இத்தனை வருஷம் இருக்கா இத்தனை வருஷம் இருக்காங்க மகான்கள்லாம் இருக்கக்கூடாதோ 1000 வருஷம். ஆனால் அவள் தான் முதல்ல ஓடி போகிறா ஏன்னு அப்படி அவள் அந்த உருவத்தை மறைச்சோம்னு நமக்கு என்ன ஆயிடுதுன்னு தாபம். எப்பொழுதுமே கையிலேயே ஒன்று இருந்ததுன்னா அதோட வேல்யூ கம்மி தான் தெரியாது. அப்பா அம்மா இருக்கிறதே தெரியாது போனதுக்கப்புறம் தான் தெரியும். அப்புறம் தேவசத்தன்னைக்கு அப்பாவுக்கு அது பிடிக்கும் அம்மாவுக்கு இது பிடிக்கும் இருக்கிறதே வாங்கி கொடுக்கலாம் தெரியாது. அதனால்தான் மகான்கள் என்ன பண்ணாங்க அந்த உருவத்தை கொஞ்ச நாளைக்கு காமிச்சுட்டு உடனே மறைச்சிக்கணும். அதனால் அந்த உருவத்தை பார்த்தாலும் சரி பெரிய பாக்கியம்தான். பார்க்கலேனாங்கிட்டா வருத்தம் இல்லை வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பார்த்தாலும் பார்க்கலேனாலும் நினைப்பு இருக்கிறது தான் முக்கியம். அந்த பிரேமை அனுபவிக்கிறது தான் முக்கியம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாரதமை நன்னதி குறிப்பது ஞான சம்பந்தமான சொல்ல எப்படி இருக்கணும் அப்படின்றது அதற்கு பகவான்கிட்ட பக்தி பக்தின்னா எப்படி இருக்கணும்னா அதே காதலாகி காதலுங்கிற வார்த்தையை போட்டு ஏன்னா அப்போனா நமக்கு புரியும் பக்தி அன்புனாக்கு சட்டுன்னு புரியாது காதல்னால் உடனே புரிஞ்சிடும். அந்த அன்போட உச்சி தான் காதல். அப்படி காதலாகி கசிந்து கண்ணீர் அப்படியே உள்ள உரிய 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 மனசு உரிய உரிய கண்ணால் தண்ணியாக கொட்டணும். ஒன்னாதான் நினச்சுன்னா கண்ணில் பல பல பலப்படன்னு தண்ணி கொட்ட வேண்டாமா. கொட்டலைன்னா அப்புறம் என்னென்ன உனக்கு மனசு உருகலைன்னு அர்த்தம். மனசு உருவித்துனா கண்ணு வெளியில் தண்ணி விடாத இருக்காது. அப்படி ஓதுவார்கள் நன்னறி குறிப்பது அப்படி பக்தி பண்ணுறவனே என்னென்ன அவனை தூக்கி கொண்டு எங்கே வைக்கணுமோ கடைசி அதுதான் இங்கே முக்கியம். அப்படி ஒரு பக்தி நமக்கு அவள் உருவத்தை பார்க்கலேனாலும் மற்ற இதுனாலும் அதுதான் அருள். அவர் நமக்கு என்ன அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறதுக்கு சாட்சி என்னென்னு இப்படிலாம் நமக்கு கொஞ்சமான வருதா இல்லை 24 என்னைக்கான திடீர்னு நினச்சி ஒரு நாளைக்கு அவள் நினச்சிட்டு அழகுமா கண்ணில் தண்ணி வருதா அவ்வளோதான்.
ஏதோ அவர் புள்ளி வச்சுட்டார் நம்மள்ட அப்படின்ட்டு மகான் தெரியுமா? அவளுக்கு தெரியும் நமக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம் எப்படி எல்லாம் அவளுக்கு தெரியும். அவள் சன்னதிக்கு போனால் நமக்கு எதுனா கிடைக்காது. அது ஒரு துணை இருக்கிறதே நமக்கு எதைத்தான் சாதிக்க முடியாது. ஆல் இண்டியா ரேடியோவில் இருந்த டிவி ஆச்சாரி அப்படின்னு வைஷ்ணவர் பெரியவாழ்ந்த பரமபக்தி, காஞ்சிபுரத்தில் வீடு, பாண்டிச்சேரி ஆல் இண்டியா ரேடியோவில் இருந்தார், அப்பப்போ வருவர். குடும்பமே பெரியவாழ்ந்த ரொம்ப பக்தி. அவருக்கு அவரோட பொண்ணு, ரெண்டாவது பொண்ணு, இந்த பொண்ணு பிறவியிலேயே வாய் பேசாது. பொதுவாகவே வாய் பேசாதுனாலே காது கேட்காது, காது கேட்கலைன்னா வாயில் பேச்சு வராது, காது கேட்டதுனால தான் பேச்சே வரும். அதனால் இது டெஃபினட்டா சர்டிஃபிகேட் வச்சுருக்கான் ஜெனட்டிக்கலி அப்படின்னு. பிறவியிலேயே இதுக்கு இந்த குறையோட பிறந்த குழந்தை அப்படின்னு டாக்டர் சர்டிஃபிகேட்டோட வச்சுருக்கான். அந்த குழந்தைக்கு வாய் பேசாது, காது கேட்காது. இது ஒரு பொண்ணு குழந்தையாக இருக்குது அப்படின்னா ஒரு அப்பா அம்மாக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கு. ஒரு பொண்ணு குழந்தை அப்படின்னா அன்றைக்கி இந்த குழந்தை எப்படி கரையேற்கிறது, யார் பார்த்துப்பா அப்படின்லாம் கவலைப்பட்டுருக்கிறது. இது வந்திருக்கிறது தெரியவா தேனை பார்த்து இருக்கா பார்க்க போகிறார். இந்த பொண்ணையும் அழிச்சிட்டு மனைவி இவர் மூணு பேரும் ரிக்ஷாவில் போகிறார். போனால் அவருக்கு கூட்டமாக இருந்தது, அவர் ஓரமாக தள்ளி நின்று இந்த கூட்டம்லாம் முடிஞ்சிருந்தேன் மூணு பேர் நிற்கிறது பத்துக்கு தெரியவா அவையே அங்கேயே நிற்கிறான் கூப்பிடுங்க. ஏன்னா அவரை சாரியை நல்லா தெரியும். சாரி ஆல் இண்டியா ரேடியோவில் இருந்ததுனால பெரியவா என்ன பண்ணால் வருஷா வருஷம் நவராத்திரியில் காமாட்சி அம்மனுக்கு கோவிலில் இந்த சங்கீத விவகாரங்களாம் வச்சு கச்சேரி இசையஞ்சலி சொல்லணும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருந்தா இன்னி வரைக்கும் நடந்துருக்கு. அப்படிலாம் பண்ணுறதுனால கூப்பிடுங்க வந்தா அம்மா சாரி அவரோட மனைவி இந்த குழந்தை மூணு பேர் நமஸ்காரம் பண்ணார். பண்ணுறதுக்கே அந்த அம்மா என்னவென்னா கணவன் சொல்கிறார், இப்போ பெரியவா அவங்க ஃப்ரீயாக இருக்கா, குழந்தை பேசலை பெரியவா அனுமரம் பண்ணணும்னு சொல்லுங்கோ சொல்லுங்கோன்னு அவர்கிட்ட சொல்கிறா. இவருக்கு என்ன அப்படின்னா அவர் பெரியவா காமாட்சி, பெரியவா காமாட்சி ரெண்டை தவிர பிரத்யட்சமாக கோவிலில் இருந்தால் காமாட்சி வேணுமே நடமாடித்துனா பெரியவா, அவ்வளோதான் அவருக்கு தெரியும். அதனால் அவர் இது முன்னாலே வீட்டில் பேச்சு வந்திருக்கு. அவர் சொல்லியிருக்காரு நமக்கு நம்ம குழந்தை எப்படி இருக்குன்னு பெரியவாளுக்கு தெரியும், இனிமேல் அதை சரி பண்ணி நானாக சொல்லணும் பெரியவாளுக்கு. அவராக பண்ணினா பண்ணட்டும், நாம் போய் கேட்க மாட்டோம். ஏன்னா எப்போ நம்மள்ட்ட இந்த குறை இருக்குதுன்னு தெரிஞ்ச அனுகிரகம் வழியாக அப்போ ஏதோ நம்ம பிராரப்தம்னு அர்த்தம். அது எவ்வளவு மெச்சூர்டாக இருக்குதுன்னு பார்த்தோம். அதனால் இவர் மனைவி கிட்ட அருகெல்லாம் பண்ணியிருக்கார். அந்த அம்மா வேறு வழி இல்லை, ஒரு பெண்களுக்கே உண்டான ஒரு தாபம் சொன்னான். இவர் இல்லைன்னு கையாக விட்டுறார். அதை பார்த்துட்டா தெரியுமா உடனே என்ன என்ன மாமலையா சொல்கிறான், நீ என்ன சொல்கிற இல்லை அவன்மோ சொல்கிறான் என்ன சொல்கிறான்னு சொன்னேன். இல்லை குழந்தைக்கு பேச்சு வரல பெரிய அனுகிரகம் பண்ணும்னு கேட்க சொல்கிறான். உடனே ஓ அவன் கேட்க சொல்கிறா அப்போ நீ கேட்கலையா போகிறான். இது சொன்னோடனே இவருக்கு அழுகு வந்து ஒரு அப்பாவுக்கு இந்த மாதிரி அஞ்ஞானம் இல்லாத இருக்குமா குழந்தை பேசணுங்கிற ஆசை இல்லாதையாக இருக்கும். இவரோட உறுதி பெரியவாளாக பார்த்து அனுகிரகம் என்ன உண்டு இல்லையா நம்மளாவே போய் கேட்கக்கூடாது. ஏன்னா குருவுக்கு தெரியாதுதா பகவானுக்கு தெரியாதுதா. நான் இனிமேல் தினம் இனிமேல் அப்ளிகேஷன் போட்டால் வேறு பார்த்து பார்த்து சேங்ஷன் பண்ண. அதனால் அப்போ உனக்கு இல்லையாக்கும் நீ கேட்கலையாக்கும். உடனே அழுதன் எதுக்கு அழுதேன் உடனே சொன்னால் என்ன பண்ணதோ ரெண்டு பேரும் குழந்தைக்கு இது மாதிரி தெளிவாக பேச்சு வரணும் அனுகிரகம் பண்ணணும்னு எங்கிட்ட கேட்டு நமஸ்காரம் பண்ண போகிறோம். ரெண்டு பேருமே சொல்லிட்டு போயிருக்கோம். இதுக்கப்புறம் வேறு வழி கிடையாது, ரெண்டு பேரும் சேர்ந்து நமஸ்காரம் பண்ணி என்ன உடனே தெளிவாக கவலைப்படாத கூட கூடையாக பேசுவோம் கூட்ட கூடையாக பேசுவோம் அப்படின்னா ஒரு பழத்தை கொடுத்தா முடிஞ்சிருக்கும் வீட்டுவா உத்தரவு கொடுத்தாச்சு. இது எதிரே பார்த்தாலும் வீட்டிலேருந்து தரிசனத்துக்கு பார்த்தா இப்படிலாம் நடக்க போகுதுன்னு தெரியாது. ஏதோ போன இடத்துல ஒருத்தர் லேப் கொடுத்தா இல்லைன்னு நம்மவாவே ஏதோ
சீண்ட போக அதை பெரியவா பார்த்துட்டு இப்படி ஆகிடுது. உடனே பழத்தை வாங்கிட்டா வீட்டுக்கு வந்தா ரொம்ப லேட் ஆகிட்டு 2 மணிக்கு மேலே ஆகிடுது. மதியானம் ரிக்ஷாவில் வரதேன்னு அம்மா சொல்லியிருந்தா இன்னைக்கு ரொம்ப லேட் ஆகிட்டுப்பாங்க, குழந்தைக்கு பசிக்கும், போனவுடனே வீட்டுக்கு போனோன்னா முதல்ல சாதம் பசி ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வரா. வீட்டுக்கு வந்தா இறங்கினா இவர் நேராக புழக்கடைக்கு போய் கை காலெலாம் அமைக்கிறதுக்கு இவர் போகிறார். அந்த அம்மா நேராக உள்ளுக்குள்ளே போய் சமையல் உள்ளே போய் சமையலுக்கு என்னென்ன குழந்தைக்கு சாப்பாடு போடுறது இருக்குமோ அதை பண்ணுறதுக்கு போகிறார். இந்த குழந்தை என்ன பண்ணிட்டுருங்க, நேராக சாப்பிட்ற தட்டு வச்சுருக்கிற இடத்துக்கு போச்சு. அந்த தட்டை கையில் எடுத்துன்னு வந்து இந்த சமையல் மேடையில் என்னவோ பண்ணியிருந்த அம்மாவை குழந்தையை பிடிச்சி விட்டு, அம்மா மம போடு பசிக்கிறது அப்படின்னு தட்டை நிறுத்துருக்கு. இது கேட்கறது தாயார் என்ன பண்ணாங்க, அவன் குழந்தைக்கு லேட் ஆகிட்டுங்கிற டென்ஷனில் இவன் தட்டை வச்சுட்டு கேட்கறது கூட அவகாதம் இல்லை. அவன் பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கான். இது கொல்ல குழக்கடையில இருந்த சாரி காதல் ஒழுங்கு அவர் குடுக்குடுங்க ஓடி வந்தார். ஓடிந்து ஏய் அஸ்வினி என்ன பண்ணிட்டு இருக்க, உன் பொண்ணு என்ன பண்ணுறா பாரு அப்படின்னு. அப்போ இந்த அம்மா என்ன, அவளுக்கு பசிக்கும் அழுவோன்னு. அசனே அவன் என்ன சொன்னா கேட்டியான்னு. அதுக்கப்புறம் இவர் சொன்னதுக்கப்புறம் என்ன சொன்னா அப்படின்னு கேடு போனி அப்படின்னா என்ன அப்படின்னா பசிக்கிறது மம்மு போடு. ரெண்டு பேருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே அது பெரியவாட தரிசனம் பண்ண போகிறது ஜெனட்டிக்கலி பேச முடியாது. சர்டிஃபிகேட் வாங்கின குழந்தை, டாக்டர்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்கிற குழந்தை இப்போ பெரியவாட போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பேச ஆரம்பிச்சதுதான். சாரி சொல்கிறாப்புல தெளிவாக பேசுவோன்னு மட்டும் சொல்லலை, ஒரே வார்த்தையை வச்சு கூட கூடையாக பேசுவோன்னு. அதுக்கப்புறம் கூட கூடையாக தான் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலில் சேர்ந்து படித்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் மாம்பழத்தில் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து எல்லாம் ஆயிருக்கு. அப்படின்னா எப்படி முடியும், மூகம் கருவதி வளர்ச்சாலும் பங்கும் நம்பியதே எத்திருப்பாத மகம் வந்து பரமானந்தம். சும்மா இந்த ஸ்லோகம்லாம் யாரோ பொழுது போகாத ஏதோ சும்மா வசதி பண்ணணும்னு தான் எழுதினதில்லை. யாருக்கும் இப்படிலாம் அனுபவம் ஏற்பட்டுக்கு அந்த ஸ்லோகமாக வந்திருக்கு. அந்த ஸ்லோகம்லாம் சத்தியங்கிறது இது மாதிரி எழுச்சி மூலியமாகவும் தெரியும். காமாட்சியை சொல்லும்போது மூக முக்கிய வாக்கிரதையா முஷிதம் தீட்சை சொல்றாரு. மூகன் மூகன்னாலே பிறவி ஊமை. மூகசங்கரர் மூகசங்கரன் காஞ்சிபுரத்தில் காமத்தோடி பீடத்தில் ஆச்சாரியராக இருந்தவர். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா பிறவி ஊமையாக இருந்தவர் காமாட்சியோட தாம்பூலத்தை என்ன பண்ணா அந்த குழந்தை உட்கார்ந்துருக்கு கோயிலில் அம்பாள் வேற யாரோ ஒரு ஆள் ரூபத்தில் வந்தோ தன் வாயில் எப்பொழுதும் தாம்பூல செம்படர்ந்தா அப்படின்னு சிவங்கரிகள் எப்படி இருக்கணும்னு வாயில் அப்படியே சக்க செவுக்கு அந்த தாம்பூலம் போட்டு அந்த வாயோட தானே இருக்கா. அதனால என்ன பண்ணாங்க அந்த தாம்பூலத்தை அப்படின்னு கூப்பினா வாயில அது என்ன ஆயிடுச்சுன்னா பேசல கவி ஆயிடுது. அடுத்த கஷணம் என்னன்னா 500 ஸ்லோகம் அந்த காமாட்சி மேல மூக பஞ்சசதி அப்படின்னா அதை நினைச்சது என்ன ஊமையை பேச வைக்கிறது இல்லை. என்ன வேணா கவிஞரா கூட என்ன வேணா பண்ணணும் ஏன் அதுதான் சர்வசக்தம் ராமணி புத்தன் அப்படின்னா என்ன அப்படின்னா சாதாரணமாக யாராலையும் பண்ண முடியாததே அவ சுலபமாக பண்ணுவா அப்படின்னா அதுதான் காரணம். அப்படி நாம் கேட்டுதான் பண்ணணுங்கிறது இல்லை. அப்போ எதுக்கு 2 பேரும் கேட்டு பண்ணுன்னு சொன்னாங்க தெளிவாக தெய்வத்தின் சில பகவானுக்கு ஒவ்வொரு அவதாரத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா உடனே இந்த அவசரம் ஒரே கஷ்டப்படுத்துகிறான் பார்க்கடலை போய் எல்லா குருமாரிதேவரோட எல்லாம் போய் இந்த அவசரம்லாம் பண்ணால் நீங்கள் தான் வந்து காப்பாற்றணும்னு வேண்டின்றதாக தான் இருக்கு. ராமாவதாரம் பண்ண போகிறார் அப்படின்னு தீர்மானம் பண்ணால் கூட தேவதைகள்லாம் போய் வைகுண்டத்தில் கேட்டாலாம், ராவணாதிகளோட அட்டகாசெல்லாம் தாங்கலை, நீங்கள் தான் வந்து சொன்ன வாக்குப்படி அவளை வதம் பண்ணி காப்பாற்றணும் அப்படின்னா ஓகே ஆஹா அப்படின்னாலும் இது தெளிவாக சொல்லலாம். இவருக்கு தெரியாதோ ராவணா அக்கிரமம் பண்ணுறாங்க, இவன் மற்ற வாட்டை தெரியாத தெரிஞ்சுக்கணும் இல்லை
அவனை வதம் பண்ணி காப்பாற்றணுங்கிறது இவரே தான் கமிட் பண்ணிட்டு இருக்கார். பரித்ரானாய சாதுனா வினாசாய தர்ம சம்ஸ்தாபனத்தையும் சொல்லியிருக்கார். அப்படி சொன்ன வரைக்கே தெரியாதோ, அப்போ ஏங்க என்ன இருந்தாலும் ஒரு புரோட்டோகால்னு ஒன்று இருப்பான். என்னதான் நமக்கு பிரைம் மினிஸ்டர் தெரிஞ்சவர், பிரசிடென்ட் தெரிஞ்சவர், சிஎம் தெரிஞ்சவர்னா கூட எங்கள் அத்தில் குழாயில் தண்ணி வரணும் அப்படின்னா உடனே என்ன பண்ணணும், அவர் திறந்து விட மாட்டார். உடனே என்ன பண்ணணும், அப்ளிகேஷனை கொடுத்துட்டு போகும்போது பார்க்குறேன். அந்த ஸ்தானத்துக்கு ஒரு மரியாதை இருக்கு, ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதனால பகவானுக்கு எல்லாம் தெரிஞ்சா கூட வந்து பிரார்த்தனை பண்ணினாதான் அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுக்கிறதுன்னு வச்சுருந்துருக்கிறாப்புல. மகாத்மனுக்கும் சாரியோட கொண்டு பேசுறேன்னு பிறந்தா நீலேருந்தான் பெரியவாடு தெரியுங்க. அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் கேட்டுன்னு நமஸ்காரம் பண்ணும்போது அப்புறம் சொல்லிட்டு அனுகிரம் பண்ணுவானேங்க, அந்த ப்ரொசீஜர் தான். நீ பிரார்த்தனை பண்ணுறதை பற்றி சொல்கிறா தெய்வத்தின் முறையில் பிரிவாக சொல்கிறா. அபேதன் சொல்கிறா, அம்மா மீனாட்சி நான் உடனே எனக்கு இது வேணும் அது வேணும் இதை கூட அதை கொடுன்னு உங்கள்கிட்ட பிரார்த்தனை. அதாவது நம்ம பூஜையிலேயே என்னென்ன பிரார்த்தனை நமஸ்காரம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம். அதுக்கு சொல்கிறா இது என்ன பிரார்த்தனை பண்ணி தான் அவளுக்கு தெரியணுமா, அம்பாளுக்கு தெரியணுமா, சுவாமிக்கு தெரியுமா, இதை ஏன் மெனக்கெட்டு வச்சா அப்படின்ல. அதுக்கு அபேதன் தான் சொல்கிறார், பதில் சொல்கிற உனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு என்னென்ன வேணும் என்னென்ன வேண்டாம் எது இருக்கு இல்லைங்கிறது உனக்கு எல்லாம் தெரியும். சப்ளைக்கு உனக்கு எல்லாம் தெரிஞ்சோம். ஒரு அம்மாவுக்கு குழந்தைக்கு என்ன வேணுங்கிறது தெரியாதோட வேறு யாருக்கு தெரிய போகுது? அதனால உனக்கு எல்லாம் தெரியும். ஆனாலும் நான் ஏன் கேட்குறேன், இது வேணும் அது வேணும் இது இல்லை அது இல்லை ஏன் உன்ட்ட சொல்கிறேன் அப்படின்னா, உனக்கு தெரியலேங்கிறதுக்காக நான் சொல்லி காமிக்கல, எனக்கு ஒன்றும் இல்லை, என்னோட கஷ்டத்தை யாருக்கையான வாய் விட்டு சொல்லிட்டா எனக்கு ஒரு ரிலீஃப் இருக்கு. அது மனுஷாள்கிட்ட போய் சொன்னாக்க சரியா வராது. அதனால உங்ககிட்ட சொல்றேன், என் மீனாட்சி நான் பிரார்த்தனை பண்ணுறதுனால உனக்கு தெரியாதுங்கிறதுக்காக நான் சொல்லிதான் நீ தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்லை, என்னோட மனசாந்தி என்னோட குறைய யாருக்கு யாரும் ரெண்டு பேரும் தட்டு சொல்லிட்டேன்னா அந்த சொல்லிக்கிறவாடா நம்பிக்கைக்கு உள்ளிவாடா இருக்கணும். சொன்னேன்னா எனக்கு ஒரு ரிலீஃப், அதனால சொல்லிக்கிறேன். அப்புறம் பண்றது பண்ணாதும் உன்னோட இஷ்டம் அப்படிங்கிற இதை தெளிவாக விமர்சிக்கிறார். இதைத்தான் நாமளும் குருநாதர்கிட்ட போய் இது வேணும் அது வேணும்னு கேட்குறோம் அப்படின்னா எதுக்காக அவருக்கு தெரியாதவங்களுக்காக கேட்கல. அட்லீஸ்ட் என்னோட திருப்திக்காக குழந்தைக்கு சாதம் போடணும் 12 மணி ஆச்சுன்னா பசிக்கணும் அம்மாவுக்கு தெரியாதா என்ன, ஏன் கேட்கணும் பசிக்கிறதுன்னு ஏன் சொல்லணும் அப்படின்னா அந்த குழந்தையோட திருப்திக்கு சொல்லுங்க. அப்படிதான் தெரிவாங்க. இப்படி யாரா இருந்தாலும் சரி, அவ அவளுக்கு என்ன வேணும் எப்போ வேணும் எவ்வளவு வேணும் அது வேற இருக்கு. நீங்க போனீங்கன்னா கோரிக்கையில பிரம்மாண்டமா தெரிவாளுக்கு ஒரு தஞ்சாவூர் பிரதீஸ்வரர் கோயில் மாதிரி ஆலயம் எழுந்திருக்கு. இந்த கோவில் இத்தனாம் பெரிய கோவில் 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டு கட்டினவர் யாரு இந்த அந்த பழைய கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா இந்த ராஜா கட்டினார் அந்த ராஜா கட்டினார் இந்த ராஜா கட்டினா அந்த பேருக்கு கல்வெட்டில் பார்த்தோம். ஆனால் இது யார் கட்டினாங்க, ஒரு ஏழை பிராமணன் கட்டினார். ரயில்வேயில் உத்தியோகமாக இருந்து பென்ஷனில் ஜீவனம் பண்ணிட்டு இந்த பிரதோஷம் மாமாங்கிறவர் கட்டினார். எப்படி கட்ட முடிஞ்சது அப்படின்னா, ஒரு பக்திங்கிற ஒன்று இருந்துருக்குன்னா எதைத்தான் பண்ண முடியாது. அந்த பக்தி எப்படி இருக்கணுங்க, ஆத்மானுடமான பக்தியாக இருக்கணும், சுயநலம் இல்லாத பக்தியாக இருக்கணும். இருந்தால் எதைத்தான் சாதிக்க முடியாது. அதுக்கு சாதிச்சதுக்கு ஒரு சாட்சியாக தான் இந்த கோயில் இருக்கிறது. அந்த கோயிலுக்கு கொஞ்சம் இடம்லாம் வாங்கிட்டு நிலம் வாங்கிட்டு அதில் கட்டணம் அப்படின்னா அதுக்கு வசூல் பண்ணி கட்டுறதுக்கெல்லாம் ஒரு காலதாமதம் ஆச்சு. இது பிரதோஷம் மக்கள் ரொம்ப வருத்தமாக இருந்தது, டைம் வேஸ்டாகிட்டு இருக்கு. ஒரு பெரியவாருக்கு கோவில் கட்டணும்னு தான் சுகரம், உடனே கிடுகிடுகிடுகிடுன்னு பணம் வந்தது எல்லாம் பண்ணிட்டு கட்டப்படாதோ, அது இல்லாமல் ஏன் தாமசமாகுது அப்படின்னு வருத்தப்பட்டுதா. தன்னோட காலத்துக்குள்ளே இதை கட்டி பார்க்கணும் அப்படிங்கிற தாப்பெல்லாம் இருந்தது. அப்படி ஏன் இருக்கிறது காரியம் எல்லாம் முழுக்க நடக்கிறது, ஸ்லோவாக நடக்கிறது. இது ரொம்ப மாமா மனசை பாதிச்சு, அது வருத்தப்பட்டு அப்போ சொன்னா
ஏமாந்து பெரியவனுக்கு இஷ்டம் இருக்கு. அந்த போது வரத்துல அவன் தான் சொன்னான், இந்த எந்த இடம் இன்னைக்கு இருக்கிற இடம் என்னென்ன பெரியவா சொன்னது கனவுல நான் கண்டதா சொன்னேன். ஒரு அடிக்கு ராத்திரி இருக்கிறது நான் சில சன்னியாசிகளோட பரிவாரங்களோட இந்த வண்டவாசி ரோட்ல போயிட்டு இருக்கேன். ஒரு ஆட்டம் என ஓரமா போயிருக்கேன், பெரிய ஆறு வந்து பாலாறு வண்டவாசிக்கிட்ட வேற என்ன இடம் அப்படியே வந்து நிற்கிறது. ஒரு இடத்துல வயல்வெளியாக இருந்தது, அதில் நடுப்புற ஒரு மண்ணு திட்டு இருந்தது, அதில் அந்த குடியான பசங்கள்லாம் விளையாடி இருந்தது. நான் அங்கே போய் உட்கார்ந்து போடுவேன் அப்படின்னு பெரியவா சொன்னது என்னென்ன. இந்த பெரியவாடுக்கு கோவில் கட்டணும்னு அதுக்கு அன்னைக்கு காத்தால தான் சில பேர் அனுப்பிச்சு மாமா இடம் பார்த்து நடிச்சுன்னா வந்தவாசியிலேருந்து பாலாத்தங்கரையா ஆத்தங்கரையா இருக்கணும்னு. இந்த இடத்துல அப்படியே இருந்தது, வயல்வெளி வயல்வெளிக்கு நடுப்புற மண்ணு திட்டு. இப்படி பெரியவா செலக்ட் பண்ணி தான் கனவு கண்டதா சொல்லி இந்த இடத்துல பண்ணினதுதான். அது மாமா சொன்ன, நீ சொல்லி தான் இடம் வாங்கி எல்லாம் பண்ணியிருக்கு, ஆனால் விடுபடு வேலை நடக்க மாட்டேங்கிறது, இது என்னன்னு தெரியல, உனக்கு சம்மதமா இல்லையா புரியலன்னு வருத்தப்பட்டு அதோட சம்மதம் எப்படி வெளிப்பட்டது. இந்த கோயில் கட்டினவர் தேவத்தோட்ட எஸ் எம் கணபதி ஸ்தபதியின் பெரிய பத்மஸ்ரீ அவார்டெல்லாம் வாங்கினவர். அவர் தான் கோயில் நிர்மாண பணியெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அவர் பண்ணிட்டு அவருக்கு இந்த மயிலாப்பூரில் ராமகிருஷ்ணனுக்கு ஒரு பெரிய கோயில் இருக்கு, ராமகிருஷ்ணன் அதை முதல்ல கருங்கல்ல கட்டுறதுன்னு தீர்மானம் பண்ணியிருந்தா கல்கட்டால இருக்கிற ராமகிருஷ்ணாமலத்தில். அதுக்கு இங்கே சேலையூர்ல தாமரத்தின் பக்கத்தில் சேலையூர்ல ஒரு பெரிய ஒர்க் ஷாப் போட்டு அது பல இடங்கள்லேருந்து இந்த கல்லெல்லாம் எடுத்துட்டு மலையை பேசி கல் எடுக்கணும்னா அது பெரிய ப்ரொசீஜர்லாம் இருக்கு. அதோட இல்லை, நாம் ஏதோ கருங்கல்லே நினச்சிருக்கோம், ஆகம சாஸ்திரத்தில் பார்த்தா சில்பசாஸ்திரத்தில் அந்த கல்லுக்கெல்லாம் ஏற்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, ஆண்கல் பெண்கல் அலிக்கல் கருப்பு கல் வெள்ளக்கல் எந்தெந்த இடத்துல எதை எது வைக்கணும், கர்ப்பகிரகம் மூலஸ்தானம் இருக்கிற இடத்துல என்ன கல் இருக்கணும், அர்த்த மண்டபத்தில் என்ன, எல்லாத்துக்கும் ஆகமத்தில் ரூல்ஸ் இருக்கு. கணபதி ஸ்தபதியும் அந்த ரூல்லேருந்து துளி கூட மீறவே மாட்டார், அதுவும் பெரியவாளுக்குன்னா ரொம்பவே ஸ்ட்ரிக்ட். அவர் இங்கேயோ இவா ஏற்பாடு பண்ணி பெரிய எத்தனை ஒரு 100 பேருக்கு மேலே ஒர்க் பண்ணிட்டு தினம் கல்லெல்லாம் வர வர அதை பாலிஷ் பண்ணி சைஸ் பண்ணி எல்லாம் பண்ணி இங்கே சேலையூரில் அடிக்கியிருக்கா. 30,000 சதுர கன அடி கல் ரெடி பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் கல்கட்டாலேருந்து அந்த ராமகிருஷ்ணாவோட தலைவர் வந்தார். அவர் வந்து இங்கே எல்லாம் ரிவ்யூ பண்ணார், கோவிலுக்கு ஒர்க்கெல்லாம் எப்படி நடந்துருக்கு எல்லாம் பார்த்துட்டு. இதெல்லாம் அவர் பார்த்தார், இத்தனை நாள் ஆச்சு, இப்போ தான் 30,000 சதுர கன சதுர கல்லே வந்திருக்கு, இன்னும் மீதிக்கெல்லாம் வரணும்னா இன்னும் எத்தனை வருஷம் ஆகும். அதெல்லாம் பார்த்துட்டு இது என்னோட காலகட்டத்துக்குள்ளே இது நடந்து பொருளாதாரம் பண்ணி பார்க்கணும்னு தோணலை. அதனால் கருங்கல்ல பண்ணது வந்து இவ்வளோ லேட் ஆகும்னா அப்போ என்ன பண்ணுங்க, ப்ரோக்ராமை மாற்றி கருங்கல்ல வேண்டாம் கான்கிரீட்லேயே வைக்கணும்னு. வந்த ஒரே நிமிஷத்தில் ப்ரோக்ராமை மாற்றிட்டார். அப்புறம் தலைவர் சொன்னதுக்கப்புறம் இவளால் என்ன பண்ணுறதில்ல, சரி விட்டா விட்டா. இந்த கோவில் கட்டுறதுக்கு யார் கான்ட்ராக்ட் வந்ததுன்னா இதே கணபதி ஸ்தபதி. இவர் போன அங்கே போய் எல்லாம் அந்த கட்டுறதுக்கு ஆரம்பிச்சுட்டு இங்கே மெட்ராஸில் இருக்கிற அந்த நிர்வாகத்தில் இருக்கிறதா சொன்னால், எங்கள் தலைவர் வந்து இது மாதிரி திடீர்னு மாற்றிட்டு போயிட்டார், இப்போ நாங்கள் சேலையூரில் பண்ணி வச்சுருந்த கல்லெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியுமா. அதனால் நீங்கள் ஸ்தபதியாக இருக்கிறதுனால அங்கங்கே கோவிலுக்கு திருப்பணிக்கெல்லாம் போவேன், எங்கேயான உபயோகம் இதை கோவிலுக்கு தான் யூஸ் பண்ண முடியும், அதனால் ஏதாவது வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு. உடனே கணபதி ஸ்தபதி பார்த்த பருத்தி புடவையாகாச்சு. உடனே அவர் சொன்னார், ஓரிக்கையில் பெரியவாருக்கு கோவிலுக்கு பற்றி ஏற்பாடு பண்ணியிருக்கோம், அதுக்கு இந்த கல்லெல்லாம் வேணும், நீங்கள் சம்மதம்னா நாங்கள் வாங்கிக்கிறோம் எடுத்துக்கிறோம், அந்த ட்ரஸ்டில் போய் கேட்குறேன், அவன் வாங்கிக்கிறாங்க உடனே கேடு போகணும். கேட்டால் இங்கே ட்ரஸ்டில் வந்து கேட்டால் அவர் சொன்னால் அது எவ்வளோ ஆகும் அப்படின்னா 20,000 ரூபா ஆகும், அவன் 1 கோடிக்கு மேலே செலவழிச்சுருக்கா. அப்போ உடனே அவர் சொன்னால், நீங்கள் காஸ்ட்டை மட்டும் விடுங்க வேறு ஒன்றும் இருக்க வேண்டாம்,
இப்படி ராமகிருஷ்ணருக்கு வந்தது தெளிவாளுக்கு உபயோகப்படுதுன்னா அதை விட பெரிய பாக்கியம் இல்லை. அதனால் கல்லை நாங்கள் கொடுத்துட்றோம். அப்படி இவா சொன்னால் முழு பணத்தையும் இப்போ கொடுக்க முடியாது, வசூலாக வசூலாக தான் கொடுக்குறாங்க. உடனே அவர் சொன்னால் முள்ள கொடுக்க எப்போ வசூலாக தான் பணத்தை கொடுக்கும், கல்லை இடத்த காலி பண்ணால் போகணும். நாங்கள் இல்லையே அந்த வெறும் கல்லை வச்சுன்னா எந்த பண்ணுறது அப்படின்னா, அவாடே ராமகிருஷ்ணா மிஷன்லேயும் சேலையூர்லேருந்து அத்தனகல்லையும் ட்ரக்கில் வச்சு கோரிக்கையில் இறக்கிட்டே போயிட்டான். பணம் கொடுத்தா நீங்கள் கொடுக்கணும். அந்த 30,000 கனசதுரடி கல் தான் இன்னைக்கு ஓரிக்கையில் போகிறேன்னா பெரியவா உட்கார்ந்து இருக்கிற கர்ப்ப கிரகத்துக்கு தேவையான, இவர் எஸ்டிமேட் கொடுத்துருந்தது 30,000 கனசதுரடி கல் கர்ப்ப கிரகத்துக்கு வேணும்னு, அதே ஸ்பெசிஃபிகேஷனோட இங்கே சேலையூர்லேருந்து அங்கே போயிருக்கோம். கேட்ட பிரதோஷம் உனக்கு ஆச்சரியமாக தெரியாது. நம்ம ஒன்றும் வேலை செய்யல வேலை செய்யலன்னா குருநாதர் எங்கேயோ வேலை செஞ்சுருக்கு, யாரையோ விட்டு வேலை வாங்கியிருக்கு. சொல்ல வழக்கம் இந்த ஓரிக்கையில் கோயில்காலத்து கோயில் கட்டணும்னு பரமஹம்சர் நினச்சிட்டு இருக்காரு. இதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, அதுலேருந்து ஆரம்பித்து அத்தனை பேர் இன்வால்வ் ஆகியிருக்காருன்னு சொல்லியிருக்கணும். இதுதான் கிருபைங்கிறது அனுகிரகம் பண்ணணும். இப்படி பண்ணக்கூடிய மகான்கள் குருநாதர நம்மளால் எப்படி மறக்க முடியும், எதுக்கு மறக்கணும், இல்லை அதுக்கு மேலே வேற என்ன வேணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சமயத்துக்கும் என்ன வேணுமோ எவ்வளவு வேணும் எப்படி வேணும் அப்படிங்கிறதுல தான் அவரோட கிருபை நமக்கு புரியுது. ஏதோ பெரியவா உட்கார்ந்து இருக்கா, ஸ்நானம் மட்டும் வந்திருக்கா, வந்து அப்படிதான் அந்த அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு தண்டத்தெல்லாம் கையில் எடுத்துட்டு இல்லாட்டின்னு உட்காந்துருக்கிறது. ஒரு பையன் ஒரு அவன் வந்தான், அழுதுண்டே வந்து நிமிஷம் கிடைக்க மாட்டேங்கிறது குடும்பமும் கஷ்டப்பட்டுருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கும் வேலை கிடைக்கல, ஆனால் அப்பா அதனால வந்து என்னை வரும்னா தண்டம்னு வெய்யறான். தண்டம்னு என்னை வெய்கிற எனக்கு அது ரொம்ப மனசுக்கு ஹர்ட்டாக எடுத்து வருத்தமாக இருக்கு. அப்படியே இந்த அப்பா அம்மா கூட ரொம்ப பாரமாக இருக்குமே, தண்டமாக இருக்குமே, அதனால் இப்படி இருக்கிறத விட போகிறது தேவையில்லை அப்படின்னு சூசைட் பண்ணிவிடலாமான்னு இருக்கு அப்படின்னு அழுதும் என்ன தெரியல. அப்போ என்ன பண்ணுங்கிற அதுக்கு நான் அனுகூலம் பண்ணுறோங்கிறேன். நான் இப்போ என்ன அது ஒன்று தான் கேட்கும் இல்லை, தெரியாது நல்லபடியாக சூசைட் பண்ணிக்கணும். சூசைட் பண்ணிங்கன்னா ஏன் போக வேண்டியதுன்னு, அதுக்கு இங்கே வருவானே மடத்துக்கு வருவானே, அது போகிற போக்கில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் வந்திருந்தான். உடனே பெரியவாசனா, சரி உங்கள்கிட்ட பேசணும், உட்காந்துக்கோ, நான் இதெல்லாம் முடிச்சுட்டு வரேன், அப்புறம் உட்காந்து ஃப்ரீயாக பேசினாங்க. அந்த பையனை உட்காந்துருந்தான், பெரியவா நஷ்டம் பண்ணால் பிசாத பார்த்து உட்காந்துட்டே இருந்தான். அது பெரியவாடு முடிய போகுது. அந்த சமயத்தில் ஒருத்தர் வந்தார். அவர் வந்தவர் தரிசனத்துக்கு பழமழை எல்லாத்தையும் வச்சு நமஸ்காரம் பண்ணால் அவர் அடிக்கடி வரவர். பெரியவாடே அவரை பார்த்து எப்போ வந்த இப்போ தான் வர, நான் ஒன்று சொன்னால் ஒத்தாசு பண்ணுவியா, எனக்கு ஒரு காரியம் பண்ணுவியா அப்படின்னா, அவர் சொன்ன இது என்ன கேள்வி, பெரியவா ஆர்டர் பண்ணணும், என்ன பண்ணணும் உத்தரவு பண்ணட்டும் உடனே பண்ணுறேன், என்ன பண்ணணும் சொல்லணும் அப்படின்னா, ஒன்றும் பண்ண வேண்டாம், ஒரு தண்டத்துக்கு வேலை கொடுப்பியா அப்படின்னா, கையில் வேற தண்டத்தை முடிச்சுன்னே நிற்கிறார்.
அவருக்கு சிரிப்பு வந்தது. தண்டத்துக்கு எதுக்கு வேலை கொடுக்கறது? உடனே அவர் சிரிச்சுட்டு தெரியுமா புரியுறாப்புல சொன்னா வேணா முடிஞ்சா பண்றேன். உடனே தெரியுங்களா இந்த பையனை நினைச்சு இவனு ஒரு தண்டம் தெரியுமோ பார்த்தா அப்படிதான் அவனுக்கு பேர் வச்சிருப்பான். இவன் ஒரு தண்டம். உடனே அந்த பையன் சொன்னா என்கிட்ட சொன்னால இந்த மாமாட்ட சொல்லு அப்படின்னு. அவர் என்ன ஆச்சுங்க? உடனே அவன் சொன்னான், நான் இந்த மாதிரி படிச்சிருக்கேன், நான் வேலை தெரிஞ்சிருக்கேன், படிக்கல அப்பா கரையின தண்டம் தண்டம் திட்டுற எனக்கு வருத்தமா இருக்கு. இப்போ இவருக்கு புரிஞ்சு விட்டோம் அவ்வளவு தானே, நான் இப்போ சார்ல தான் வந்திருக்கேன், கூடவே அழைச்சும் போகிறேன். அவனுக்கு கையோட அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுத்து சீட்டில் உட்காந்து வச்சுட்டு நான் படத்துக்கு ஃபோன் பண்ணி பெரியவாளுக்கு சொல்கிறேன். அவர் அண்டர் பெரிய ஆஃபீஸர் தெரியுங்களா, பாரு ஒரு தண்டத்துக்கு வேலை கிடைச்சிருக்கு, ஒரு தண்டத்துக்கு வேலை ஆகிடுது அப்படின்னு என்ன அனுஷ்டானம் முடிஞ்சிருந்தான். பின்னால் சாத்திரா தன்னோட தண்டத்தை மாமா அவருக்கோ அவர் அவனுக்கு எல்லாம் சௌக்கியமா அந்த பெண்ணுக்கு தலைமுள்ள காலத்துல இது என்ன அது திடுதுக்குன்னு என்னமோ ஏதோ சூசைட் பண்ணிக்கலாமா அத்தை பண்ணிக்கலாமான்னு நினைச்சவனுக்கு என்னமோ தெரியல. கால் போன பொருத்துல வந்தோம், இங்க மடம் திறந்திருக்கேன்னு உள்ள வந்து இந்த கிழமை உட்காந்துருக்காரேன்னு இவர் பார்த்து போறோம். இப்ப திருப்பி போறதே அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட கார்ல போறோம். அவனுக்கு நம்புறதா நம்பறதையா ஒன்றும் புரியல. திருத்தன் முடிச்சுட்டு பெய்ட்ரேன் பெய்ட்ரேன் கண்ணில் தண்ணி வந்து கிளம்புறான். அவன் அப்படி நான் அடி போனான்னு தெரியுதா இங்கே வாங்க திருப்பி கொடுத்தான். உடனே சொல்கிறாங்க, இந்த மாமாவோடு உனக்கு வேலை பண்ணி வச்சுருவாரு, நீ அதை லெட்டர் கொடுத்தோன்னே நேராக ஆற்றுக்கு போய் அப்பாட்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுத்து நமஸ்காரம் பண்ணுவோம். அப்பா நமஸ்காரம் பண்ணு, அப்பா இனிமேல் நீங்கள் கவலைப்படாதீங்களோ எனக்கு வேலை கிடைச்சிருக்கு, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் சௌக்கியமாக ஆற்று சௌக்கியமாக இருந்தோம் அப்பா நமஸ்காரம் பண்ணி சொல்லணும். கேட்டோம் நான் போய் ஓனே அழ ஆரம்பிச்சிட்டோம். அதான் குரு ஏன் இதை சொல்லணும் அப்படின்னு அந்த பையன் அப்பா மேலே வருத்தமாக இருக்கான். தண்டாம் தண்டான்னு தன்னை திட்டினார்கள் தான் அவனுக்கு மனசில் இருக்க வேண்டிய. ஸோ அப்படி ஒரு வருத்தப்படுறவனுக்கு நாளைக்கு திடீர்னு வேலை கிடைச்சிருக்குன்னா என்ன பண்ணுவான், வேறையுமே இந்த தண்டாந்தெல்லாம் நிறுத்து பாரு அப்படின்னு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொண்டு மரியாதையெல்லாம் காமிச்சா அதுக்காக என்ன பண்ணுவாங்க? வேற தெளிவுக்கு மாற்று தேவோகவர் பித்ரு தேவோகவர் அப்பா சொல்கிறார் அப்படின்னா நீ இந்த வயசாகி இல்லை செட்டில் ஆகலின்ற தாபத்தில் தான் சொல்கிறாரு. வெளியே எந்த அப்பா அம்மாவுக்கு இப்போ குழந்தை தண்டமாக இருக்கும் பாரமாக இருக்கும் இருக்காரு. அவள் ஏதோ வருத்தத்தில் தாபத்தில் சொன்னாலே வெளியே மனசுபூர்வமாக அவன் அப்படி திட்டலை. அதனால் அப்பா திட்டினாங்கிறத மனசில் வச்சுன்னா அப்பாவை அவமரியாதையை நடத்தும். அதனால் முதல்ல லெட்டரை கொண்டு அப்பாட்ட கொடுத்து நமஸ்காரம் பண்ணி நான் பக்திரப்பான்னு நீங்கள் படுத்தான் இதுக்குன்னா ஒரு பெரியவா. இப்படி நம்மளை எங்கெல்லாம் ஸ்லிப்பாகமோ எங்கெல்லாம் நம்ம தவறு பண்ணுவோமோ அதை பார்த்து நம்மளை தவறு பண்ணாத திருப்தி அழிச்சு போகிறதுக்குத்தான் ஒரு குரு வேணுமே வழிய அதைத்தான் பார்க்கணும். இவருக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போகலாம், ஆனால் பண்ணல. எப்படி எல்லாம் கவனிக்கிறான் இது எதுக்கு சொல்கிறேன்னா தெளிவா ஏதோ நம்ம கேட்டோம்னா கொடுத்து விடாங்கிறது மட்டும் இல்லை, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி அது மூலியமா நாம நம்மளோட அகம்பாவம் ஏறாத நம்ம தவறு பண்ணாத இருக்கணுங்கிறதுலையும் ஜாக்கிரதையாக காப்பாற்றலாம். அதுன்னா கிருபை, அதுன்னா அன்பு. என்ன அப்படின்னா பார்த்து பார்த்துனா நம்ம அழைச்சிக்கிறோம் பண்ணா அதுதான் பெரியவா. அது ஆச்சரியம் என்னென்ன அந்த பையனுக்கு என்னென்ன இதுலேருந்து ஒன்று தெரியுது. எப்போ நமக்கு காஞ்சீவரம் போவோம் பெரியவா தரிசனம் கிடைக்கும், நமக்கு நல்லகாலம் இருந்தால் அதை அழிச்சுன்னு போகிறோம். இல்லைன்னா அவன் ஃப்ரஸ்ட்ரேஷனாக எங்கேயானா ஆற்றுல குளத்தில் விழுந்திருந்தால் என்ன ஆகிருக்கும் இந்த குடும்பத்தோட கதி? அப்படி இல்லாத இவன் ஃப்ரஸ்ட்ரேஷன்லேயும் பெரியவா சன்னதிக்கு வந்தான்னா அவன் நினச்சின்னு வரல, அவனோட நல்ல காலம் பிறந்தது குரு சன்னதியில கொண்டு சேர்த்து. இதுதான் மகான்கள்ட்ட நமக்கு கிடைக்கக்கூடிய அனுகிரகம்.
அருள் இப்படி பார்த்து அனுபவம்ன்ற இந்த மகான் கிரகத்தை அவள்கிட்ட பக்தி பண்ணுறதை விட நமக்கு என்ன வேலை, வேற என்ன வேணும் தேவையில்லை. அப்படி இருந்த மகான்னா இப்போ நம்ம கண்ணுக்கு தெரிகிறார்கள். 30 வருஷத்துக்கு முன்னாலும் ஸ்தூலமாக இருந்தால் இன்னைக்கும் என்னைக்கும் எப்பொழுதும் நமக்கு சூக்ஷ்மமாகவும் இருக்கா. நம்ம நினைச்சாக்க நம்ம பக்தி இருந்ததுன்னா ஸ்தூலமாகவும் கூட வரலாம். எத்தனையோ பேருக்கு கனவுல வரா என்னெல்லாமோ சொல்றதெல்லாம் கேள்விப்படுறோம். இதையெல்லாம் அவளோட வேலைன்னு சொல்லி அவ அருள் செய்யறதுக்கு தான் நம்மளோட இருக்கான்னு சொல்லி அப்படி இருக்கக்கூடிய அவள் குருக்கு பிரார்த்தனை பண்ணி இன்றைய நிகழ்ச்சியில அந்த பெரியவாளை பத்தி ஸ்மரிக்கிறதுக்கு ஒரு பாக்கியத்தை யோகியார் கொடுத்த நிச்சயம் அந்த யோகியாருக்கு பற்றி சந்தோஷப்படுவது அப்படின்னு சொல்லி அப்படி அவளோட கிருபையை வேண்டியது. இதே போல சத்சங்கம் நமக்கு நிறைய கிடைக்கிறது. ஹரணம பார்வதி பதே ஜானகி காந்த ஸ்மரணம் சத்குரு ஸ்வாமினஹ ஆஞ்சநேய ஸ்வாமினஹ.